So already previous videos நம்ம ரிமூவல் டிஸ்கண்டினியூட்டி அந்த டிஸ்கண்டினியூட்டி ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட் அண்ட் மிக்சட் டிஸ்கண்டினியூட்டி பற்றிலாம் பார்த்துட்டு வரோம். ஸோ அப்போ இதுக்கான வீடியோ லிங்க் டாப்பில் ஷோ ஆகும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூட்டி, ஸோ அப்போ இதை பற்றி நம்ம சின்னதாக நம்ம வந்து டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கான்செப்ட்டும் அந்த டிஸ்கண்டினியூட் செகண்ட் கைண்ட்லேயே வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூட்டி இந்த நேம் வச்சு நம்ம சொல்லிடலாம். அதாவது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூட்டியாக இருக்குது. அப்போ இருக்குதுன்னா இது எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டாக இருக்குது. இன்ஃபினிட்ன்ற மீன்ஸ் என்னது, எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட்ஸ், அதாவது ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அந்த பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகாமல் அது இன்ஃபினிட்டிக்கு ட்ராவல் ஆகுது. அதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட்ஸ்ன்னு பார்க்குற, அதாவது ஃபங்க்ஷனோட லிமிட்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று மைனஸ் இன்ஃபினிட்டி இல்லை ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். அட் த பாயிண்ட் சியில் எனக்கு அந்த சீன்ற பாயிண்ட்டில் என்னோட ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினைட் டிஸ்கண்டினியூட்டியை அட்டைன் பண்ணுது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த சீன்ற பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகிற லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்ஸோட லிமிட், அந்த லிமிட்ஸ் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டியோ அப்ரோச் ஆகும். இன்னும் இதை உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துன்னா சி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் சைட்லேருந்து சி அப்ரோச் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறேன். இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டின்ட்டு, கரெக்டாக. ஆனால் இன்னும் இதை டீட்டெயில்டாக யூஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கு ஒரு அப்போர் போன் எக்ஸிஸ்டாக இருக்கும், அந்த அப்போர் போன் எனக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சி ப்ளஸுக்கு வந்து ஒரு லோயர் போன் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த லோயர் போன் எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது எனக்கு இது இன்ஃபினிட்டிக்கு ட்ராவல் ஆகுது அது நல்லாவே தெரியுது, அது போக இது ஆசிலேட்டிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது நான் சியை நோக்கி நான் என்னோடய ரைட் சைட்லேருந்து நான் சியை அப்ரோச் பண்ணும்போது இது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதாவது சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எனக்கு ஒன் அண்ட் மைனஸ் ஒன்குள்ள ஆசிலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூட்டியில் எனக்கு நான் சீன்ற பாயிண்டில் எனக்கு இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூட் அட்டைன் பண்ணும்போது அந்த சீன்ற பாயிண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிற ரைட் ஹேண்ட் லிமிட்னு பார்க்கும்போது அது மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் ஆசிலேட் ஆகுது. எவ்வளோ பெரிய ஆசிலேட்டிங் பாருங்களேன், மைனஸ் இன்ஃபினிட்டியை தொட்டுட்டு அடுத்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியை தொட்டுது. ஸோ இப்போ இந்த மாதிரி பயங்கரமாக ஆசிலேட் ஆகுது. ஸோ சேம் இதே மாதிரி நம்மளுக்கு வந்து மைனஸ், அதாவது நம்மளோட லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது நான் லெஃப்ட் சைட்லேருந்து என்னோட சி அப்ரோச் பண்ணும்போதும் சேம் அதுவுமே பார்த்தோம்னா அதுக்கு அப்பர் போன் ஒரு லோயர் போன் எக்ஸிஸ்டாக இருக்கும். அதாவது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து நான் சி அப்ரோச் பண்ணும்போதும் சேம் அதே மாதிரி மைனஸ் அண்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டியை வந்து அதுக்கு நடுவில் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூட்டியான கான்செப்ட். ஸோ இப்போ இதை இங்கே தான் சொல்லியிருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க சேம். அதாவது நான் சியோட நெய்பர்ஹுட், அதாவது எனக்கு ஓவரால் அந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எனக்கு அன்பவுண்டடாக இருக்கும், கரெக்டாக. பிகாஸ் இது இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூட்டி. நான் சியை வந்து ஓவராலாக க்ளோஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது அந்த சுற்றி உள்ள நெய்பர் ஃபுல்லாமே வந்து ஃபங்க்ஷனோட வேல்யூவை தூக்கிட்டு போவீங்க, தூக்கிட்டு போகணும்னா இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூட்டிக்கு தூக்கிட்டு போகும். சிம்பிள் கான்செப்ட், ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம், ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரானது, நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவு ரைட் ஹேண்ட் லிமிட், அதாவது நான் ஜீரோவை க்ளோஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது சேம் எனக்கு வந்து இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணும். அதே சமயம் நான் லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது சேம் எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி, அதாவது டவுன் டவுன் ஆறாவ கீழே போது பாருங்கள். ஸோ மைனஸ் இன்ஃபினிட் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட அப்பர் போன் அண்ட் லோயர் போன் பார்த்தோம்னா சேம் நெகட்டிவ் இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கான அப்பர் போன் அண்ட் லோயர் போன் பார்க்கும்போது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். ஓகே, இதில் பெருசாக பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு காமனாக இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூக்கான எக்ஸாம்பிள் கிடச்சிருச்சு. இது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது ஒன் பை எக்ஸ் கொசிக்கன் ஆஃப் ஒன் பை எக்ஸ்ன்ற இந்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவு இதை நல்லா பாருங்கள், ஒரு காஸ்மிக் கிரேஸ் மாதிரி இருக்கலாம், மேலே கீழே போயிட்டு வர மாதிரி. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் ஜீரோவை க்ளோஸ்டு அப்ரோச் பண்ணும்போது இது ஆசிலேட் ஆகும், உங்களுக்கு புரியுதா? அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் ஜீரோவை ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறேன், அப்போ ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணோம் என்ன வரும், 0.1 வரும். ஸோ அப்போ 0.1 சொல்லும்போது எனக்கு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுது. அதாவது நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுதுன்னா அந்த நெகட்டிவ் டேரக்ஷன் நோக்கி ட்ராவல் ஆகுது, தெரியுதா? நெகட்டிவ் 18.3 அப்படி அப்படி போகுது. ஸோ அப்போ இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டாக ஜீரோ அப்ரோச் பண்ணும்போது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, அதாவது பாசிட்டிவ் டேரக்ஷன் நோக்கி போகுது, அதாவது ஹையர் பாசிட்டிவ் வேல்யூக்கு அப்ரோச் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? 1209. இன்னும் நான் ஜீரோக்கு க்ளோஸ்டாக போகும்போது பயங்கரமாக நெகட்டிவ் சைடு டைரக்ஷன் வந்து அப்ரோச் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இன்னும் நான் க்ளோஸ்டாக போக 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 அது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி நெகட்டிவ் இன்ஃபினிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு இப்படியே ஆசிலேட் ஆகும். இது ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு, அதே மாதிரி தான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கும். சேம் நான் லெஃப்ட் சைட்லேருந்து ஜீரோ அப்ரோச் பண்ணும்போதும் சேம் இதே மாதிரி தான் நடக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கான்செப்ட் இதனால தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்பர் அண்ட் லோயர் போன் எடுக்கும்போது எனக்கு இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இன்ஃபினிட் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றது, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ